நிச்சயராசின்பர்களே, ஏதேனும் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நிறையா செலவு பண்ணும்போது நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா அப்பா அவர் பெரிய மகான் அப்படின்னு சொல்லுவான். அவர் மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஆள் பிறந்தானோ. அதே கெட்ட நேரத்தில் நீங்கள் செலவு பண்ணால் கூட எதுக்கு இந்த வீண் செலவு, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி நல்ல நேரத்தில் காசை மிச்சம் பிடித்தோம்னா அவர் காசில் கரெக்டாக இருப்பார்ப்பா அப்படின்னு சொல்லுவான். கெட்ட நேரத்தில் காசை மிச்சம் பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இவர மாதிரி ஒரு கஞ்சன் இல்லைன்னு சொல்லுவாள். ஆக நல்ல நேரம் கெட்ட நேரம் ரெண்டு இருக்கு இல்லையா? நல்ல நேரம் இருக்கும்போது எதை பண்ணாலும் நல்லா இருக்கும், எதிர்மறையான நேரம் இருக்கும்போது எதை பண்ணால் கெட்டதாக இருக்கும். இந்த நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இருப்பினும் நீங்கள் எதேனும் நல்லது போக கூட அவள் தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் ஏதாவது வீம்புக்குன்னு யாராவது பேசினா, உங்களுக்கு யாராவது வீம்புக்குன்னு யாராவது சொன்னா அப்படின்னு சொன்னால் காதிலேயே வாங்கிக்கோ. அதுவும் உங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் திருப்பி 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 செயல்படுறது நல்ல பலன்கள் உண்டு. ரொம்ப நாளாக பார்க்காத ஒரு நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். படித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வெற்றி பெறுறதுக்குண்டான அற்புதமான நாள். படிக்க 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 இங்கே வரக்கூடிய இனி வரக்கூடிய பரீட்சையெல்லாம் நல்ல வெற்றி பெற்றுடுவேன். நினச்ச காரியம் நன்மையாக நடக்கும். பெற்ற அம்மா அப்பாவுக்கும் குடும்பத்தாருக்கும் பெருமை சேர்க்குற அளவுக்கு ஆகிடும். ஆக விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு.